சௌபாக்யா கிச்சன் அப்ளைன்சஸ் விசிட் இந்தியா டெனல் அக்வாரியம் கிங்டம் டுடே புலிகேசி ரிலீஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனவுடனே ஒரு டெபியூ டேரக்டரா வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது ஜஸ்ட் ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி இருந்தது அது ஃபுல் க்ரெடிட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் சாருக்கு தான் ஏன்னா நான் ஒரு டெபியூ டேரக்டராக வந்து நான் போய் ஒரு கால கதையை வந்து ஒருத்தருக்கு சொல்கிறதே ரொம்ப டஃப்பான விஷயம் அந்த ஒருத்தர் நீ பண்ணது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தேங்க் அவருக்கு தான் அண்ட் அந்த படம் ரிலீஸில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது பிஸ்னஸ் வைஸ் ப்ராப்ளம் இருந்தது ஏன்னா வந்து அப்போ தான் வந்து வடிவேல் சார் ஃபஸ்ட் டைம் ஹீரோ அப்படிங்கிறதுனால நாங்கள் சொன்ன விலைக்கு அதை போகலை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் அண்ட் வந்து அனிமல் சர்ட்டிஃபிகேட்டில் ஒரு பெரிய இஷ்யூ வந்தது கிட்டத்தட்ட நாலு மாதம் முடித்த பிறகு வந்து டெல்லியிலேருந்து எங்களுக்கு அனிமல் சர்டிஃபிகேட் வராமலே அது ஹோல்ட் ஆச்சு ஸோ இவ்வளவுத்துக்கு பின்னால் சங்கர் சார் அதை வந்து ஓன் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் நாங்கள் அதுக்கு முன்னால் அவ்வளோ சிரமப்பட்டோம் அவ்வளோ யோசனைகள் போயிட்டு இருந்தது பட் ஒன்ஸ் தேட்டருக்கு வந்தப்போ மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஒரு பீரியட் ஃபில்மு அதுவும் வந்து காமெடி சட்டையரான்றதுனால அந்த ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஒரு ஃப்ரேமும் ஒரு ஒரு மொமெண்ட்டும் வந்துட்டு இப்போ கூட என்ஜாய் பண்ணுறது இப்போ பேசும்போது கூட வந்து இந்த அக்கா மாலா இந்த கப்சி அதெல்லாம் வந்து கேஷுவலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு ஐடியா இருந்தது எல்லாமே சேர்ந்து வந்தது அது அந்த இதோட வந்து ஒரு ப்ரொடியூசராக சங்கர் சார் வந்ததாகட்டும் வடிவேல் உடைய பிரசன்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெண்டாவது வடிவேல் சார் வந்து ஆல்வேஸ் வந்து அந்த மாதிரியான பழைய படங்களுடைய இம்பேக்ட் அவருக்கு நிறைய இருக்கும் அப்போ இதை அவர் கிளாசிக்காக எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ எல்லாமுமாக சேர்ந்து அமைஞ்சது ஸோ இஸ் வெல் ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்க எப்போதுமே ஒரு ஆர்டிஸ்டோடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டாலே வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வடிவேல் சருடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும் அவர் அதை இன்வால்வ்டாக பண்ணது எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இல்லை எல்லா படங்களுக்குமே அது வந்து இரும்புக்கோட்டைக்காகட்டும் இப்போ வந்து கசரதபுராக் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஸோ அந்த மீதி ஃபிஃப்டீனை வந்து ஃபில் பண்ணுறது அங்கே வர்ற கதாபாத்திரம்தான் அவங்க அதை அளவுக்கு மேனரிசத்தோட ஸ்டேஜிங்கோட கா ஏன்னா சம்டைம்ஸ் லைட்டிங்காக அல்லது வேறு பர்பஸ்க்காக காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜிங்லாம் வரும் அப்போ அதுக்கு நடுவில் அதை வந்து எப்படி வெளி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது முழுக்க ஆர்ட்டிஸ்டு கையில் தான் அதனால் ஆல்வேஸ் ஆர்ட்டிஸ்ட்டோட ப்ரெசென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்க சில தயக்கங்கள் இருக்கும் இல்லையா சார் ஒரு ஒன் மோர் கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா அதில் அதில் வந்து எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எதுவும் இல்லை ரெண்டாவது எல்லாமே சரியான புரிதல் இருக்கும்போது போது என்னுடைய மெத்தட் வந்து முதல்ல கேரக்டரை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணிடுவேன் இந்த கேரக்டர் இதுதான் 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 அப்படின்னு சொல்லும்போது மூணு ரெண்டு நாளைக்குள்ளேயே நான் வந்து கசதபுரம் வரைக்கும் சொல்கிறேன் மோல்ட் ஆயிடுவாங்க அப்போ ஈஸியாக வந்துடும் வடிவேல் சார் மாதிரியான இன்னும் ஒருபடி மேலே அவங்க என்ன பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சின்ன ரெண்டாவது பேசினது இல்லை ரெண்டாவது பார்ட்டில் வந்து ஒரு சுச்சுவேஷன் சில விஷயங்கள் தள்ளி போயிருந்தது அது எல்லாமே பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு எல்லாரும் மாதிரியே நானும் நடக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே வெயிட்டிங் தான் எங்களுக்கும் இருக்கு பியாண்ட் ஒன்று வந்து இதுவரைக்கும் நீங்க பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே இருந்தது இது எப்படி சார் இதுல கதைக்களம் எப்படி ஏதாவது ஒரு ஃபியூ திங்ஸ் என் எனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை அதுவும் நம்ம ஏற்கனவே ஃபில்ம்ல ஒரு ஒரு ட்ராவல் ஆகும்போது நம்மை பாதித்த விஷயம் இதெல்லாம் தான் நம்ம பண்ண முடியும் அப்படியான ஒரு விஷயம்தான் நான் நான் இதுவரைக்கும் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதை போய் எடுக்கணுன்றது கிடையாது என்னை பாதித்த விஷயங்கள் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஆந்தாலஜி மாதிரி அதாவது இதுல இருக்க ஒரு கதையை எடுத்து தனியாக வச்சு பார்த்தா அதுக்கு ஒரு ஆரம்பம் மிடில் எண்டு எல்லாமே இருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது இதுல உள்ள ஆறு லேயர்ஸும் சேர்ந்து ஒரே படமா தெரியும் அதுதான் இதோட முயற்சி புலிகேசி வந்து நடுவில் வந்து கொஞ்சம் தாமதமானப்போ சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தது அப்போ வந்து நண்பர் வெங்கட் கிட்ட வந்து இந்த ஸ்டோரியை சொன்னப்போ அவர் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் நல்லா இருக்குது உடனே நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் சார் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்குது ஓடிடி படமா சரி ஓகே இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு ஹெசிடேஷன் இருந்ததும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் ஸோ இப்போ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஓப்பனிங்காக தான் தோணுது பட் இருந்தாலும் ஒரு கிரியேட்டராக வந்து நீங்கள் எப்படி சார் தியேட்டர் மிஸ் பண்ணுறீங்களா இல்லை இது வந்து தேட்டரில் வந்தால் அதோடய சுவாரஸ்யம் வேறு ஒரு மிகப்பெரிய இருட்டு அறையில் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த சந்தோஷம் தனி தான் பட் இருந்தாலும் வந்து இது வந்து டெக்னாலஜி எப்படி வந்து ட்ராமா ஃபில்மாக வந்துச்சோ ஃபில்ம் வந்து சேனலாக மாறிச்சோ அது மாதிரி இது ஒரு டெக்னாலஜி இதை நாம் ஒன்றும் தடுக்கவோ அல்லது வந்து மறுக்கவோ முடியாது அதோட இதில் ஆகி போகணும் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நம்மளுக்கு கிரியேட்டிவ் மாற போகிறது கிடையாது பட் அந்த க்ரியேட்டிவ் வந்து எந்த ஸ்க்ரீனுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்றது தான் முன்னாலே தெரியும் போது இன்னும் நம்மளுடைய பிரசன்டேஷனும் மாறும் பட் நம்ம ஸ்க்ரீனுக்குன்னு எடுக்கும் போது அது ஓடிடிக்கு வரும்போது அந்த கான்ஃபிளிக் தான் கொஞ்சம் முரண்பாடு பட் இது வந்து ரெண்டுக்குமே மேட்ச் ஆகும் எங்களுடைய அப்புறம் தேட்டர்ல வந்திருக்கலாம் இன்னும் பெட்டரா வரலைன்னாலும் அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் டெக்னாலஜி இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது தளபதி கிட்ட கதை சொன்ன அந்த தருணம் இருக்கா சார் இது வெரி நைஸ் பர்சன் ஆன் டேபிளில் ஒரே ஸ்டிச்சில் கதை கேட்பாங்க அண்ட் வந்து அதை விட ரொம்ப பிடிச்சது வந்து எஸ்ஆர் நோய் எதுவாக இருந்தாலும் ஆன் டேபிளே சொல்லிடுவார் ரொம்ப போச்சுன்னா கூட எனக்கு ஓகே ஒரு டூ டேஸில் நான் சொல்லிடுறேன் அந்த டூ டேஸ் ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து பயங்கர டஃப்பான விஷயம் அதை வந்து தன் மனசுக்கு கிளீன்னா கிளீன் அவ்வளவுதான் உங்களுக்கு உடனே ஆமா வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சரி அதே போல புலி வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய ஒரு பிடிச்ச ஒரு படமாவோ அந்த மாதிரி அமைஞ்சது நான் கேள்விப்பட்டேன் சார் நீங்க இல்ல பொதுவா வந்து என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கும்போது அந்த படம் பிடிக்கும் அவ்வளவுதான் இப்போ வரைக்கும் புளி வரும்போதெல்லாம் அந்த அப்ரிஷியேஷன் இருக்கும் கிட்ஸ் சைடில் நிறைய பார்க்குறாங்க ஃபோன் வரும் ஆல் இஸ் சூப்பர் சார் இப்போது நீங்கள் வந்து காஸ்டிங்லேயுமே மெனக்கிடுறதை வந்து ஒரு ஒரு வந்து பார்க்க முடியுது எல்லாமே வந்து நச்சுன்னு டெய்லர் மேட் மாதிரி இருக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு ஸோ எப்படி சார் ஒரு ஒரு இதுக்கும் முதல்ல சொன்ன மாதிரி இதுல வந்து நம்மளுக்கு ஆறு லேயர்ஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படிங்கும்போது போது ஒவ்வொன்றுக்கும் மூணு வச்சாலே அதுவே உங்களுக்கு இருபது ஆர்டிஸ்ட் அதுவுமே மெயினா நான் சொல்றது இல்லையா இதுல லிங்க் ஆகிற இடங்கள்ல சில நேரங்களில் சேர்ந்துருப்பாங்க அப்புறம் எப்பயுமே எனக்கு இதுன்னு இல்லை புலிகேசி இரும்புக்கோட்டை அதுலேயும் சொல்லுவாங்க அரையன்லையும் ஈவன் புலியில் எல்லாத்துலேயுமே அந்த கதாபாத்திரங்களுடைய தேவைக்கு தான் வைக்கிறமே தவிர ஒரு குரூப்பை கூட்டுவோம் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒருத்தரை நினைச்சே எழுதுவோம் இதில் வந்து நான் ஹரீஷ் கல்யாண் மாதிரியான ஒரு பர்சன் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி எழுதுனா ஹரீஷ் கல்யாணே வந்தார் ஸோ அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிட்டாயிரும் இன்னொரு பேட்டர்ன் என்னென்னா வந்த பிறகு அவங்கள மைண்டில் வச்சு கொஞ்சம் ஸ்கிரிப்டை ரீரீட் பண்ணுவோம் ஓகே அப்போ வந்து அது இன்னும் ஆப்டாக அவங்களுக்கு போய் செட்டில் ஆயிடும் அப்புறம் மெயினாக வந்து படத்தில் எந்த இடத்துல ஒரு கேரக்டர் தொடங்கி எங்கே முடிஞ்சாலும் அந்த கேரக்ட்ரு ஆர்க்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நடிக்க வர்றவங்களையும் வச்சு ஓரளவு எழுதும் போது மேபி இந்த இம்பாக்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சின்ன ஒரு கியூரியோசிட்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண நிறைய படங்களில் ஏதாவது ஒரு இது நீங்க பிளான் பண்ண ஒருத்தர் இல்லாம வேற ஒருத்தர் வச்சு போறது அது சொல்லலாம்னா நீ எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு மைண்ட்ல இருந்து எரேஸ் ஆயிரும் ஏன்னா யார் ஒருத்தர் கிடைக்கிறாங்களோ நான் அவங்க கூட ஜெல் ஆயிடுவேன்ல எப்பயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு ஒரு டென் பர்சன்ட் அந்த மாதிரி ஸ்லிப் ஆகும் நம்ம நினைக்கிற ஆர்டிஸ்ட் ஸ்லிப் ஆகும் பட் ஸ்லிப் ஆனாலும் நமக்கு கிடைக்கிறது அது வேற ஒரு இதுல எனக்கு புலிகேசிக்கே நம்பியார் சார் தான் நான் ட்ரை பண்ணேன் இப்ப வந்து நாசர் சார் பண்ணிருப்பாரு சங்கிலிமா என்ற அப்ப நம்பியார் சாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சோ அப்புறம் நாசர் சார் போனோம் பட் நாசர் சார் கூட நான் பயங்கர ஜெல் ஆயிட்டேன் அப்போ வந்து ஃபைட் கிரியேட் பண்ணோம் அந்த அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இளவ ஒரு வயசானவங்கன்னாலும் அதுல வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் அந்த கேரக்டர் நாசர் சார்கிட்ட இதை சொன்னேன் சார் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது வேற பட் நீங்க வந்த பிறகு கதையோட பாயிண்டே டவுட்ல எலிவேட் ஆயிருச்சு அப்படின்னா அது என்னன்னா நம்ம நம்பியார் சார் வந்திருந்தால் அதுக்கு நம்ம வேற மாதிரி வேற ஒரு ஃப்ளவர் குடுத்துருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணதும் வேற பேட்டலா இருந்திருக்கோம் இதே வந்து நாசர் சார் வர்றப்ப அந்த இன்புட் நம்மளுக்கு வேலையா இருக்கும் சாரோட பயங்கரமா ஜெல் ஆகி உண்மையிலே சங்கிலிமாயின் கேரக்டருக்கு நான் நாசர் சார் கிடைச்சது காட் கிஃப்ட் இந்த இதோட தருணத்துல என்ன யோசிச்சு இருக்குமோ வந்ததுன்றதை ஞாபகப்படுத்த முடியுமா எனக்கு என்னன்னா ஒரே மூட்ல இல்லாமல் வேற வேற ஜோனர்ல வந்து ஒரே ஃபில்முக்குள்ள ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்ப தோணுன்னு தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் ஸோ அப்போ எப்படின்னா இதில் வர்ற ஆறு கதைகளும் வேறு வேறு ஜானராக இருக்கும் ஒன்று வந்து லவ் ஒன்று வந்து ஒரு டான் ஸ்டோரி ஒன்று வந்து காப் ஸ்டோரி இப்படி இருக்கும் யூஸ்வலி லிங்க்கில் வர்றது எல்லாமே ஒரு ஒரு மூடில் போகும் அட்லீஸ்ட் கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் நான் பிரித்து ஒர்க் பண்ணணும்னு தோணுன அந்த பாயிண்ட்டு தான் நம்ம இன்ஸ்பயரான பல விஷயங்களை இதுக்குள்ளே செட் பண்ண முடியும்னு ஒரு சின்ன நப்பாசை எனக்கு உடியாலன் டைப் ஆஃப் ஒரு ஒரு லவ் ரொமான்ஸோட ஒரு சாயல் இருக்கலாம் மஜித் மஜித் மாதிரியான ஒரு பரன் மாதிரியான ஒரு ஒரு உமன் ஓரியன்டான ஒரு ஸ்டே ஸோ இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணணும்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்னா இது ஒரு ஒரு மினி மீல்ஸ் மாதிரி இது நாங்கள் பண்ணி முடிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கான ஒரு இதுதான் இருந்தது பிட்டு பிட்டா இல்லை எதுவும் அதுதான் எங்களுடைய சக்சஸாக இருக்க முடியும் டைட்டிலுமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு எப்படி சரியோ இல்லை எனக்கு ஆரை பற்றி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் டைட்டிலாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதில் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப ஸோ அதில் எனக்கு வல்லினம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால கசடதபுரன் வச்சோம் பட் படம் பார்க்கும் போது புரியும் ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒரு கதையை டைட்டில் இல்ல ஒவ்வொரு கதைக்கும் எழுத்துக்கும் அந்த சம்பந்தத்தோட இருக்கும் சவுத் மெட்ராஸ்ன்றது பை ஆக்சிடென்டலி இது வந்து எனக்கு ஒரு நான் போய் நான் ஒரு தடவை கிடக்கும் போது ஏரியா அந்த குடிசை மாற்று வாரிய புது குடியிருப்புகள்லாம் பார்த்தேன் ஸோ அங்கேருந்து ஒரு பாயிண்டில் இது தொடங்கினதுனால அப்படி இந்த சைடு செட் பண்ணோம் பட் ஆக்சிடென்ட்லி இது சவுத் மெட்ராஸ் ஸோ நார்த் மெட்ராஸ் மாதிரி மிடில் மெட்ராஸ் மாதிரி இதுவுமே வந்து ஒரு மண்ணின் தன்மை ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயுமே வந்து மீனவ சமுதாயம் சென்னை பாசை எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வேரியஸான எளிய மக்கள் அவங்களை நெருக்கடி பண்ணுறவங்க இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இதில் பதிவு பண்ணியிருக்கோம் அதனால தான் டெய்ல்ஸ் ஆஃப் சவுத் மெட்ராஸ் இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய எடிட்டர்ஸ் அப்படி டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுமே வந்து அந்த ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இல்லை நான் ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் யோசிச்சுருந்தது இதில் ரெண்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி ஃபைவ் எம்லேயே ஷூட் பண்ணியிருப்போம் ஏன்னா சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறோம் நம்ம தேர்ட்டி ஃபைவ் எம்ளி அந்த கேமராவில் ஒரு கதை வந்து ஃபுல்லாகவே வந்து அனமாஃபிக் லென்ஸு அதாவது ஃபுல்லாகவே எல்லாமே ஒய்டாக தெரியும் உட்காந்துருக்கிறது கூட ஒயிடாக தெரியும் ஸோ அப்படிலாம் யோசிக்கும் போது டெக்னீஷியனே வந்து வேறு வேறு ஆள் வச்ச எப்படி இருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு கதைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டிஓபி ஒரு எடிட்டர்னா அது நல்லா இருந்தது ரெண்டாவது எனக்கும் நண்பர் வெங்கட் பிரபுவுக்கும் நிறைய நண்பர்கள் ஸோ அதனால் அப்படி ஒரு புள்ளியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்துலேயுமே யுவன் ஷங்கர் ராஜா சாம்சியஸ் சாண்ட்ரோல்டன் ஜிப்ரான் சந்தோஷ் நாராயண் இப்படி ஒரு செட்டு ஈவன் டிஒபிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் டெக்னீஷியன் பாலசுப்ரமணியன் சார் ஆர்டி எம்எஸ் பிரபு அப்புறம் விஜய் மில்டன் சார் எல்லாமே எடிட்டர்ஸ்லேயும் இதேமாதிரி தான் ஆண்டனியில் தொடங்கி காசி விஸ்வநாதன் ரூபன் எல்லாருமே இருப்பாங்க இது எல்லாமே சாத்தியமானதுக்கு வந்து நானோ வெங்கட் பிரபுவோ காரணம் இல்லை இந்த கதையை நேசித்த அவங்க அந்த டெக்னீஷியனுடைய உண்மையான அன்பும் பெருந்தன்மையும் தான் காரணம் ஏன்னா நாம் ஏத்தனை பேர் ஒர்க் பண்ணும்போது அப்படி இல்லை இந்த கதையோட மூடுக்கும் இந்த கதையோட தன்மைக்கும் நாம் போவோம்னு நினச்ச அவங்களுடைய பெருந்தன்மை தான் காரணம் ஸோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள் பர்சனலாக வந்து நீங்கள் இந்த ஆறு கதைகளில் எந்த ஒரு கதையில் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்ட் ஆனீங்க இல்லை இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஜானர்ஸ் இது எல்லாமே ஸோ அதனால எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு தான் பண்ணேன் ஏன்னா நான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன் ஒரு டான்ஸ் ஸ்டோரி ஆகட்டும் ஒரு காப் ஸ்டோரி ஆகட்டும் ஒரு படத்துக்குள்ளே எனக்கு ஆறு படம் பண்ண ஃபீல் இதில் ஃபைன் எனக்கு எல்லா கதையும் தான் அதுல ஒண்ணு எல்லாம் சார் ஒரு கண்ணி மூன்று கலவாணியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை பட் அது நீங்க நினைச்ச மாதிரி மக்களை போய் சேரலன்னு ஒரு தாட் இருக்கா அது கண்டிப்பாக மக்களை போய் கரெக்டாக தான் சேர்ந்துச்சுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் முதல்ல நான் வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு அருள்நிதிக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவர் ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு சார் சிறப்பாக இருக்குது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஒரு ஷார்ட் நோட்டில் அந்த படத்தை முடித்தோம் பட் அந்த டைம் கான்செப்டை வந்து ஆல்வேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து குரசவ படத்தில் தொடங்கி ரன் ரன் வரைக்கும் அந்த டைம் கான்செப்டை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கும் பொதுவாக சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்றதுனால அதை பற்றி டீட்டெயில் பண்ணி எப்படி பண்ணலாம்னா அதை மேபி நம்ம வர்ஷனுக்கு அதை கொண்டு வரும்போது வந்து அதை ஒரு கொஞ்சம் ஃபேன்டசி மிக்ஸ் பண்ணி தேவலோகத்தில் வந்து அதை பண்ணுறாங்க அப்படின்ற பிள்ளை இருக்கும் பட் அந்த கான்செப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரியல் அது ஒரு நிமிஷம் மாறும்போது எல்லா சீக்வன்ஸுமே மாறும்னா ஏன்னா இந்த படத்துலேயும் நான் வந்து வாண்டேஜ் பாயிண்ட்டையும் பட்டர்ஃப்ளை எஃபெக்டையும் தான் கசடதபரில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட இதோட இன்னொரு லேயர் தான் அது அதனால் வந்து பொதுவாக வந்து உலகமே வந்து ஆனதுன்பாங்க நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அந்த கான்செப்ட் வந்து ஃபிசிக்ஸில் தான் நிற்கும் ஸோ ஒரு கண்ணிய மூன்று கலவாணிகளும் வந்து ஸ்ட்ராங் ஃபிசிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப சந்தோஷம் நானும் நான் இங்கே வந்து பிகண்ட் உட் ஸ்னேயர்கள் எல்லாேருக்கும் பேசினது ஒரு ஒரு சின்ன புள்ளியில் நானும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து இந்த பாயிண்ட்டை தொடங்கினோம் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் ஒரு சினிமா விவாசா

கிளம்புறியா எடுக்கணும் அவன் எடுக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க எடுத்துருவான் போல இருக்கு சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே